தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழிசை சொன்னார் அல்லவா, காவல்துறை சொன்னதற்கு மறுமொழி சொன்னார் அல்லவா, அந்த புள்ள அறிவில்லாம பேசிருச்சு விடுங்கம்மா என்று சொன்னபோது, இல்லை இல்லை அறிவோடு இருக்கிறார் அதனால் தான் பேசுகிறார் என்று சொன்னார் அல்லவா. அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், மானம் பெற்றிருக்கிறோம், அதுதான் அவர்களை அச்சுறுத்துகிறது. திருமுருகன் காந்தி இனவாதம் பேசினால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், திருமுருகன் காந்தி சாதியவாதம் பேசினால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், திருமுருகன் காந்தி மதவாதம் பேசினால் கொண்டாடி இருப்பார்கள், சாதியவாதம் பேசினால் கொண்டாடி இருப்பார்கள், தலையில் தூக்கி வைத்து ஆடி இருப்பார்கள். ஆனால் திருமுருகன் காந்தி இனவாதம் பேசவில்லை, மொழிவாதம் பேசவில்லை, மதவாதம் பேசவில்லை, சாதியவாதம் பேசவில்லை, மானுடம் பேசுகிறான். மானுடம் பேசுவதனால் அவர்கள் பதறுகிறார்கள், பதற்றம் அடைகிறார்கள். ஏனென்றால் மானுடத்தின் எதிரிகள் பிறப்பின் அடிப்படையில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று கோட்டை கிழித்து சாதிய அடுக்குமுறையை கட்டி எழுப்பி மானுடத்தை கூறுபட்டவர்களுக்கு மானுடத்தை பேசுபவன் எவனை கண்டாலும் அச்சமரத்தான் செய்யும். எனவே திருமுருகன் காந்தியை பார்த்து, மே 17 இயக்கத்தை பார்த்து, நம்மை எல்லாம் பார்த்தவர்களுக்கு அச்சம் வருகிறது என்றால் நாம் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நம் மீது வழக்கு இல்லை என்றால் தான் நாம் கவலைப்பட வேண்டும். நம்மை நோக்கி நெருக்கடி வரவில்லை என்றால் தான் நாம் நம்மை கொஞ்சம் கிள்ளி பார்த்துக் கொள்ள வேண்டும், நாம் போகிற பாதை சரிதானா என்று. இப்போது நமக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, ஏனென்றால் நாம் போகிற திசை சரி. திருமுருகன் காந்தியை பூட்டிவிட்டால் இந்த விடுதலை குரலை நசுக்கி விடலாம் என்பது அவர்களின் எண்ணம். நினைத்து பார்த்தீர்களா, திருமுருகன் காந்தியை பூட்டி விட்டீர்கள், இன்னும் பல தோழர்களை பூட்டிவிட்டீர்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னதைப் போல வருங்கால யுஏபிஏ வேல்முருகனை பலமுறை பூட்டியிருக்கிறீர்கள், எத்தனை பேரையோ பூட்டியிருக்கிறீர்கள். இந்த குரல்களை எல்லாம் நசுக்கிவிட்டால், சிறைப்படுத்தி விட்டால் இந்த விடுதலை முழக்கத்தை ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஒரு குரல் நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து ஒலித்ததை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா, எதிர்பார்த்தீர்களா? அப்படித்தான் ஒலிக்கும், தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கும், இந்தியா முழுவதும் ஒலிக்கும், நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து ஒலிக்கும். என்ன செய்வீர்கள், என்ன செய்வீர்கள்? அவர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரமே, ஏனென்றால் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டால் கையெழுத்து போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிப்போன வரலாற்றை உடையவர்கள். எனவே யாரை பார்த்தாலும் மன்னிப்பு கேள், உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அவர்களுடைய பாணியில் பேசி பழக்கப்பட்டவர்கள். அப்படித்தான் சோஃபியாவிடமும் பேசினார்கள், அசரவில்லை என் தங்கை, அசரவில்லை, மன்னிப்பு கேள், விட்டு விடுகிறேன், முடியாது முடியாது என்று நெஞ்சுறுதி காட்டினாலே அந்த தங்கை ஒரு ஆளல்ல, ஒற்றையாளல்ல, அந்த தங்கை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பிரதிபலிப்பு. எனவே திருமுருகன் காந்தி என்கிற ஒற்றை மனிதனை முடக்கிவிட்டால் குரலை நசுக்கி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். இது பெருங்குரல் எடுத்து பெரும் வடிவம் எடுக்கும் என்பதனுடைய சாட்சிதான் சோஃபியா, சாட்சிதான் சோஃபியா. எனவே இன்றைக்கு நாம் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்கிறோம், மிக மோசமான அடக்குமுறைகளால் சூழப்பட்டிருக்கிறோம். எனவே இங்கே நாம் பல கருத்து முரண்களையும் கடந்து ஒரே அணியில் திரண்டு குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்துதான் இங்கே பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், கட்சிகளை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தோழர் திருமுருகனை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு குடையின் கீழ் வந்து நிற்கிறோம். பெரியார் சிலைக்கு மாலை போட்டதற்காக வழக்கு, பெரியார் சிலைக்கு மாலை போட்டதற்காக சிறை, வேறு யாருக்கு? கோட்சேயிக்க மாலை போட வேண்டும், பெரியாருக்கு மாலை போடாமல் யாருக்கு மாலை போட வேண்டும்? கோட்சேயுக்கு மாலை போடுகிறார்கள். இங்கே அவர்களை நோக்கி எந்த ஒடுக்குமுறையும் இங்கே பாய்ச்சப்படவில்லை, கோட்சேவை கொண்டாடுகிறார்கள், வெளிப்படையாக சிலை வைக்கிறார்கள். அவர்களை நோக்கி இந்த அதிகாரத்தினுடைய சிறு திரும்பு கூட நீளவில்லை. ஆனால் இந்த மண்ணின் மீட்புக்காக, சமூக நீதிக்காக தன்னுடைய உயிரையே 95 ஆண்டு காலம் இறுதி மூச்சு அடங்குகிறவரை அந்த பயணத்தில் கழித்த ஒரு தலைவருக்கு மாலை போட்டது உங்களுக்கு உறுத்துகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாசிஸ்டுகளாக இருக்கிறீர்கள், எவ்வளவு மோசமான அடக்குமுறை சக்தியாக இருக்கிறீர்கள். இதை எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இன்னும் வடிவமைக்க வேண்டும். தோழர் திருமுருகன் காந்தியை கைது செய்யக்கூடியவர்கள், வளர்மதியை கைது செய்யக்கூடியவர்கள், அண்ணன் வேல்முருகனை கைது செய்யக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ தோழர்களை தொடர்ந்து கைது செய்யக்கூடியவர்கள் இங்கே இன்னொரு கூட்டத்தை கைது செய்யாமல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை முறை கேவலப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கோ காவல்துறைக்கோ உரைப்பதே இல்லை. நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துகிறார்கள். நீதிபதி சொல்லுகிறார், நான் இவரை சிறைக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் எஸ் வி சேகரை பார்த்து என்ன கேட்கிறார் நீதிபதி, இவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று கேட்கிறார். இரண்டையும் பாருங்கள். திருமுருகன் காந்தியை சிறைக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லுகிறார் நீதிபதி. ஆனால் எஸ் வி சேகர் வழக்கில் அரசை பார்த்து காவல்துறையை பார்த்து கேட்கிறார், இன்னும் ஏன் கைது செய்யவில்லை, ஏன் இவரில் வழக்கில் பாரபட்சம் காட்டுகிறீர்கள், ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நீதிபதி கேட்ட பிறகும் பிணை மறுத்த பிறகும் அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்து நகர்வலம் நடத்துகிறது. ஆனால் சிறைக்கு அனுப்ப முடியாது என்று நீதிபதி சொல்லுகிறார், அடுத்த வழக்கை போட்டு சிறைக்கு அனுப்புகிறீர்கள். இவ்வளவு விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பாசிச விசுவாசத்தை, ஒரு ஆர்எஸ்எஸ் விசுவாசத்தை, ஒரு பாஜக விசுவாசத்தை நாம் பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிக மோசமாக இந்த அரசுகள் இன்றைக்கு பாசிச வடிவம் எடுத்திருக்கிறது. எனவே இதை நாம் உடைத்தெறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு திருமுருகன் காந்தியை சிறையில் பூட்டுவதன் மூலம் இந்த குரல்களை நசுக்கிவிடலாம் என்று கருதாதீர்கள். அப்படி கருதினால் நீங்கள் தோற்றுப்போவீர்கள் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த கூட்டம். இப்போது கூட்டங்கள் எப்படி நடக்கிறது? இந்தியாவையே ஆளுகிற கட்சி பாஜக, இந்தியாவை ஆளுகிற கட்சி, எல்லா அதிகாரமும் அவர்களிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சி மதுரையில் மாநாட்டை போடுகிறது. தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்து பங்கேற்கிறார்கள். நாற்காலி தான் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. நாற்காலியை பார்த்து பேசுகிறார்கள் தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள். நேற்று வேலூரிலே அமைச்சரே ஏற்பாடு செய்த கூட்டம், தர்மயுத்த தலைவன் ஓபிஎஸ் பங்கேற்கிறார். நாற்காலி தான் இருக்கிறது, ஆட்களை காணும். அமைச்சரே வந்து அழுகிறார், இப்படி எல்லாம் செய்யலாமா? எவ்வளவு பெரிய தலைவர் வந்திருக்கிறார் பேசுறதுக்கு, எவ்வளவு பெரிய தலைவர் வந்திருக்கிறார், இவர் பேச்சை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறார். அலாதை தம்பி என்று தட்டி கொடுக்கிறார் ஓபிஎஸ். கவனித்தீர்களா? தலைவனே வந்த பிறகும் கூட நாற்காலி தான் இருக்கிறது, கூட்டம் இல்லை. இங்கே திருமுருகன் காந்தி என்கிற இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளனே இல்லை, ஆனால் கூட்டம் இருக்கிறது, கூட்டம் இருக்கிறது. நாற்காலி இல்லை, நாற்காலி தீர்ந்து போய் ஓரத்தில் தோழர்கள் நின்று கொண்டு கேட்கிறார்கள். எனவே அரசே பார்த்துக்கொள், தமிழ்நாட்டின் கள நிலை என்ன என்பதை பார்த்துக்கொள். நரைத்த முடியை இங்கே பார்க்க முடியவில்லை. 50 வயதை கடந்த தோழர்களை பார்க்க முடியவில்லை. அத்தனை பேரும் இளம் பிள்ளைகள், இளைஞர்கள், துடிப்பு மிக்க, ஆற்றல் மிக்கவர்கள். எனவே இந்த கருத்து வடிவம் எடுத்துக்கொண்டே இருக்கும். நீ அடக்க அடக்க, நீ ஒடுக்க ஒடுக்க, நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். எனவே நாம் இந்த அடிப்படையில் தோழர் திருமுருகன் காந்தியை விடுதலை செய்வதற்கு அரசை வலியுறுத்துவோம். எப்படி சொன்னால் அரசு கேட்போம், அப்படியெல்லாம் சொல்லுவோம். இது மே 17 இயக்கத்தின் பிரச்சனை அல்ல, இது இந்தியாவின் பிரச்சனை, இது மானுடத்திற்கு வந்திருக்கிற சவால், இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பிரச்சனை. எனவே அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த இயக்கங்களும் கட்சிகளும் ஓரணியில் திரண்டு குரல் எழுப்புவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்காக என்னாலும் உங்கள் பக்கம் நிற்கும், இது நம்முடைய பிரச்சனை என்கிற புரிதலோடு நிற்போம். நாம் தூண்டுவோம், தொடர்ந்து தூண்டுவோம். மக்களை தூண்டுவதுதான் நம் வேலை. மக்களை தூண்டியதற்காக சிறை, மக்களை தூண்டியதற்காக கைது. இவர்கள் தான் தூண்டி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தூண்டுவதுதானே எங்கள் வேலை. அவன் அறியாமையில் இருக்கிறான், அவன் ஒரு விஷயத்தை புரியாமல் இருக்கிறான், அவனுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. நம்மை ஒடுக்குகிற சக்தி யார், நம் மீது என்னென்ன நெருக்கடி சூழப்பட்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்களின் மூலம் நம்மை வஞ்சிக்க வருகிறார்கள் என்கிற பார்வை அவனுக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கடை நிலையில் இருக்கிற மனிதனுக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, உன்னை என்னென்ன சக்திகள் சுரண்ட வருகிறது, உன்னுடைய உரிமைகள் என்னென்ன விதத்தில் பறிக்கப்படுகிறது என்கிற உணர்வை ஏற்படுத்தி அந்த உரிமைகள் மீட்புக்காக அவனை தூண்டுவது என்பது ஒரு தலைமையின் அழகு. அதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்கிற இலக்கணம். அதுதான் எனவே நான் பெற்ற விழிப்புணர்வை என்னோடு சுருக்கிக் கொள்வேன் என்றால் அது சுயநலம், அது தன்னலம். ஆனால் நான் பெற்ற விழிப்புணர்வை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக விதைப்பேன் என்று எவன் வருகிறானோ அவன் தான் தலைவன், அவன் தான் தலைமைத்துவம் பெற்ற ஒரு மனிதன். எனவே அந்த அடிப்படையில் திருமுருகன் காந்தி தூண்டினார் என்றால் தூண்டினார், உண்மை. தூண்டுவது எங்கள் கடமை. தூண்டிவிட்டு நாங்கள் ஓடிப்போய் விடவில்லை. கடைசி வரை மக்களோடு மக்களாக நிற்போம். எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்பதுதான் எங்கள் மொழி. நாங்கள் உங்களைப் போல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நானே சொல்லவில்லை என்று ஓடி போகிற ஆள் அல்ல. விசு சொல்கிறார், கடவுளின் தூதர் எச்சிராஜா, கடவுளின் தூதர். அதுதான் நான் நேற்று ஒரு ஊடகத்தில் கேட்டேன்.
எந்த கடவுளின் தூதர் தான் சொன்ன கருத்தை நான் சொல்லவில்லை என் அட்மின் சொன்னார் என்று சொன்னார். எந்த கடவுளின் தூதர் சொன்னார்? எந்த கடவுளின் தூதர் கனிமொழி தவறாக பிறந்தவர் என்று பதிவு போட்டார்? எந்த கடவுளின் தூதர் கலைஞரை வசாத வசை சொல்களால் விமர்சித்தார்? எந்த கடவுளின் தூதர் வைகோ தெருவில் நடமாட முடியாது என்று சொன்னார்? எந்த கடவுளின் தூதர் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னார்? எந்த கடவுளின் தூதரும் சொன்னதில்லை. எனவே கடவுளின் தூதர் அல்ல, நீ எல்லாம் சாத்தானின் தூதர். அதுதான் சரியான மொழி. எனவே அந்த சாத்தானிய வேலைகளை, மக்கள் விரோத வேலைகளை, இந்த நாட்டை வஞ்சிக்கிற வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் எதிர்நிலையில் நின்று உங்களை முறியடிக்கிற எல்லா வேலைகளையும் எல்லா நேரத்திலும் நாங்கள் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.